ஏற்கனவே எல்லாத்துக்கும் அறிமுகமான ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு கன்சர்ன். அவங்க வந்து இப்போ மூவி மேட்ச் 2024 ஷார்ட் ஃபில்ம் அவார்டுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஷார்ட் ஃபில்ம் அவார்டு அது இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நிறைய பேர் ஜூரிஸ் எல்லாம் சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லானவங்களை அவங்கள ஜூரியாக போட்டு அவங்க மூலமாக நல்ல படங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 36 கேட்டகரியில் வந்து அவார்டு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் செலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ சினிமாவில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சிம்ம சொப்னமான ஒரு சமாச்சாரமாக இருந்தது, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் சினிமாவுக்குள்ளே நுழையிறது சிம்ம சொப்பனம் அப்படிங்கிற லெவல் இருந்தது. ஏன்னா டக்குன்னு போய் சான்ஸ் கேட்டால் உடனே கிடச்சிடாது. முதல்ல சான்ஸ் கேட்டோம்னா உள்ளே போகிறதுக்கு முதல்ல பர்மிஷன், ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் உள்ளே போகிறதுக்கே முதல்ல அதுக்கே ஒரு பெரிய பர்ம பிரயத்தம் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்படணும். அப்புறம் அவுட்லுக் வேறு பார்ப்பாங்க, எதுக்காக போனோம்னா அது நம்மளை மாதிரி இந்த கதாசிரியெல்லாம் போகும்போது அந்த ஏஜில் 45-50 வருஷத்துக்கு முன்னால் கதாசிரியர் போகும்போது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. பேண்ட் ஷர்ட்டு போட்டு இன் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு ஜிப்பா கிப்பா ஏதாவது இருந்து ஒரு ஜோல்னா பேக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் இது ஏதோ பரவாயில்ல இவர்கிட்ட கேட்கலான்னு தோணும். இல்லைன்னா கேட்குறது கூட அவ்வளோ தூரம், ஏன்னா அதை இந்த மாதிரி அவுட்லுக் எல்லாம் வச்சு தான் இடம் போடுவாங்க. ஸோ சான்ஸ் தேடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் இப்போவும் இன்றைக்கும் எனக்கு கேள்விப்படும் போதெல்லாம் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா டைரக்டரு படம் பண்ணணும்னு சொல்லி போய் கேட்கும்போது சில ப்ரொடியூசர்ஸ் வந்து கதையை கேட்டு அவங்க கதை எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் இந்த கதையை கேட்டு எல்லாம் ஓகே ஆனால் கூட அடுத்தது இன்னொன்று வச்சுருக்காங்க முக்கியமான குவாலிஃபிகேஷன் ஒரு சில ப்ரொடியூசர்ஸ். என்ன அப்படின்னா அவன் சான்ஸ் கொடுக்குறான், கதையெல்லாம் நல்லா இருக்கா, ஆனால் அவனுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தால நீ எப்பப்போ பிறந்த என்ன டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொஞ்சம் சொல் அப்படின்னு, என்ன படிச்சிருக்காரு அந்த குவாலிஃபிகேஷனோட டேட் ஆஃப் பர்த் முதல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு டைம் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஊரில் பிறந்த அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து மெல்ல இவன் கதையெல்லாம் ஓகே ஆகிருக்கும், எல்லாம் ஓகே இருந்தால் கூட இந்த டேட் ஆஃப் பர்த் இதை வச்சு ஒரு ஜோசிகார்கிட்ட போய் இவனுக்கு நேரம் எப்படி இருக்குங்க, இந்த ஆள் தேடுற மாதிரி இருக்கா, ஏன்னா இந்த ஆளுக்கு நான் சான்ஸ் கொடுத்து நான் படம் எடுத்து இந்த ஆளுக்கு நேரம் தெரியலன்னா நான் அதை விட மோசமான சூழ்நிலைக்கு போயிடுவேன், அதனால் பணம் போடுறேன் நான், அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதக பொருத்தம் கல்யாணத்துக்கு பார்க்குற மாதிரி இது படம் எடுக்கிறதுக்கும் வந்து மெயினாக அந்த ஜாதகம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப அதில் நம்பிக்கை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதை கேள்விப்பட்ட நம்ம ஆள் இருக்காங்களே அவங்க அதுக்கு மேலே கெட்டிக்காருங்க. என்னென்னா இந்த ப்ரொடியூசர் இப்படி ஜாதகம் பார்த்து தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாரு, ஜாதகம் சரியில்லைன்னா என்ன கதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, ஸோ இதுக்கு என்னடா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்தான். உடனே ரஜினிகாந்த் ஜாதகம் என்னடான்னு சொல்லி எப்படியும் தேடி பிடிச்சான். இவன் பேரை போட்டு ரஜினிகாந்த் ஜாதகத்தை அப்படியே எழுதி அதை கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தான். என்ன காமிச்சோன்னு ப்ரொடியூசர் போய் பார்ப்பார் இல்லையா யாரோ ஜோசிக்கிட்ட, இது ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாதகம் சார், ரஜினி தான் அப்படிங்கிறது தெரியாது, ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாதகம் சார், ஓஹோன்னு போக போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சான்ஸ். ஸோ அவங்க ஒரு கெட்டிக்காரத்தனமாக இது பண்ணால் கூட அதில் சான்ஸ் தேடுற ஆளுங்க இப்படியெல்லாம் கூட குறுக்கு வழியெல்லாம் யோசனை பண்ணி அதுக்கப்புறமா சான்ஸ் பிடிக்க வேண்டியது. ஸோ இது வந்து இன்றைக்கி அது அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து
எல்லாமே மாறி போச்சு. வாசலில் போய் நிற்கணுங்கிறது இல்லை. அப்புறம் எனக்கு கதை சொல்கிறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெஸ்யூம் நான் இங்கெங்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதுவுமே அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயோ இல்லை அந்த டைரக்டர்கிட்டையோ யார்கிட்டையோ ஒன்று போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைம் இருக்கும்போது மட்டும் அவரை பார்க்க சொல்லுங்கள், பிடிச்சிருந்தால் கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு வந்தால் போதுமானது. அதை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் பார்த்தாலோ இல்லை டைரக்டர் பார்த்தாலோ, ப்ரொடியூசர் கூப்பிட்டு என்னையா ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் டைரக்டரே ப்ரொடியூசராக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட போகும்போது இவங்ககிட்ட விஷயம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுறியா இல்லை ஸ்கிரிப்ட் எதாவது நல்லதாக வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த போய் கதவை தட்டிட்டுருக்கிறது அவங்கக்கிட்ட டைம் கேட்டுருக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபெஸ்டிவலாக வந்து எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து இப்போது எங்கேயும் போய் கற்றுக்கிறது இல்லை, அவங்கவுங்க டெலிஃபோன் செல்ஃபோன்லேயே வந்து அவங்க எப்படி எடுக்கிறது எப்படி எடிட் பண்ணுறதுங்கிற அளவுக்கு எல்லாருமே கெட்டிக்காரத்தனமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ செல்ஃபோனில் எடுத்து கூட ஷார்ட் ஃபிலிம் வந்து அதுக்கப்புறம் அதை காமிச்சு கரெக்ட் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் தேடுறவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு பிரிட்ஜு நம்ம ஜேபி அவர்கள், அவர் வந்து முதல் முதலாக வந்து நாளை இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கூட ஜட்ஜாக வரணும்னு என்னை கூப்பிட்டுருந்தா நானும் போய் இது பண்ணிட்டேன். அந்த நாளை இயக்குநரில் வந்து நிறையா பேருனுடைய திறமைகள் வெளியே எங்கேயுமே சான்ஸ் கேட்க போகாமல் அவர் வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடத்தணுன்னே நாளை இயக்குநரில் வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொருத்தரும் செலக்ட் ஆனவங்க பூராமே நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அந்த விதத்தில் அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணதில் அத்தனை பேர்த்துக்கு அவ்வளவு திறமைசாலிகளுக்கு வந்து அந்த சிறப்பான ஒரு ரூட் ஒன்று போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவார், பாதை அமைத்து கொடுக்குறேன். அதை வந்து அவரை ரொம்ப அழகாக பண்ணார். அதில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் லீடிங்கில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு அதில் வந்து சிறப்பான முறையில் வந்திருக்காங்க. இப்போது ட்ரீம்ஸ் மீடியா ஜெகநாதன் அவர்கள், அவருக்கு பக்கப்பணமாக டேனி இல் வினோத் இவங்கெல்லாம் இருக்காங்க, வந்து எங்கிட்ட எல்லாருமே பேசினாங்க. அப்போ தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024 ஒன்று நடத்த போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து அவங்க ரொம்ப டைம் எடுத்து இதை வந்து இதை நடத்த போகிறாங்க. அதுக்கு சினிமா இருக்கிறவங்கள வந்து ஏன்னா அந்த ஜூரிஸுங்கிறது அது ரொம்ப முக்கியம், அதை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்கணும். அது மாதிரி ஒரு 15 பேர் மேலே வந்து இவங்க சினிமாவில் நல்ல அனுபவம் உள்ள ஆட்களாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சினிமாவில் சினிமா எடுத்து தான் அனுபவம் வேணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம சுபாஷ் இருக்கார், அவர் எடிட்டராகிற அனுபவத்தோட அவங்க அப்பாவுடைய அனுபவம் இருக்கே, அப்பா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பத்திரிகையாளராக, அது வந்து எப்படி அப்படியே இந்த பாரம்பரிய வழியாக வருதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி சுபாஷ் எப்போ கேட்டாலும் சினிமாவை பற்றி கேட்டால் புதுசு புதுசாக எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எனக்கு பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த இதயக்கனி விஜயன் இருக்கார், எப்போ பார் இதயக்கனி அந்த புக்கில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் படமே போட்டிருக்கா, புதுசு புதுசாக இருக்குது எம்ஜிஆர் படம். என்னடா இது, நம்ம இது பார்த்துருக்கோம் அது பார்த்துருக்கோம்னா பார்க்காத படமாக எப்படி எப்படியோ செலக்ட் பண்ணிருக்காரு. கேட்டால் எங்கெங்கேயோ இருந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க எல்லாத்திட்டையும் அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி அது மூலமாக புக்கில் வந்து அந்த ரேப்பர் போட்டுனுமே ஏன்னா பார்த்ததே பார்க்குறது போராக இருக்கும். ஆனால் அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வித்தியாசமான ஃபோட்டோக்களை வந்து திரும்ப 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 அவர் இதை கண்ணி இப்போ சிவாய் சாரை வச்சு இன்னொரு பத்திரிகையோட அவரை பற்றி ஒரு புக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே அவர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறார். அது மாதிரி சுபாஷ் அவர்கள் வந்து எப்போ சினிமாவை பற்றி கேட்டாலும் எதை பற்றி கேட்டாலும் பழைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ப்ரெசண்ட்டாக இருக்கிற வரைக்கும் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார்.
அதை கேட்குறது நம்ம கதை கேட்குற மாதிரி ரொம்ப இதாக இருக்கிறதுனால எனக்கு கூட எங்காவது மீட்டிங் கீட்டிங் போகிறது சினிமா சம்மந்தப்பட்டுனா சுபாஷுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு எங்க இது இதுதான் டாப்பிக்கு இதுக்கு நம்ம சினிமாவில் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி கேட்டால் உடனே சொல்லுவார். அன்னைக்கு கூட எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சான்ஸ் தேடிட்டு அவருக்கும் கலைஞருக்கும் உண்டான தொடர்புகளை வந்து சொன்னார். என்னென்னா கலைஞர் வந்து ரொம்ப கசப்பான ஒரு அனுபவம் வந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சோடனையுமே அவர் பேர் இருட்டடி ஆகிப்போச்சு. அதில் வந்து அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் பேசாமல் சொந்த ஊருக்கே போகலான்னு சொல்லி சொந்த ஊருக்கே போயிட்டார். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அவர் நடித்தது ஏதோ ஒரு படம், அந்த படம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் நின்று போச்சு. கொஞ்ச நாள் கதை ஏதோ ப்ராப்ளமாகி நின்று உடனே கதை மறுபடியும் கரெக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து படம் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கார். ரெண்டாவது படமும் மூணாவது படமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் வந்து இல்லை இல்லை அதுக்கு ஒரு நல்ல ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கிருந்து சொந்த ஊருக்கு கலைஞருக்கு வீட்டுக்கு போய் அவரை வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு கதை இப்படி அந்த கம்பெனிக்கு தேவைப்படுத்தி இப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் வாங்கன்னு கலைஞர் அந்த கசப்பான அனுபவத்தில் பேக்யார்டில் போய் நின்றுட்டார். வீட்டில் நான் ராமச்சந்திரன் வந்து ஏதோ என்னை பார்க்க வந்திருக்காரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நினச்சேன், அவர் என்னை சினிமா கூப்பிடணும்னு வந்திருக்காரு அதனால் நான் பேசலை நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிச்சிடுங்கன்னு வைஃபு அம்மாக்கிட்டெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரன். அப்போ எம்ஜிஆர் வந்து இல்லை இல்லை நான் அவரை கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டிலுக்கு உங்கள்லாம் சொல்லி அப்புறம் கலைஞர் வந்து அதை விட்டுரு எனக்கு வராது சரியா அவ்வளவு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லை நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்கள் பேர் இருட்டடிப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சம்பளமும் உங்களுக்கு கரெக்டாக ஏன்னா சம்பளமெல்லாம் முதல்லையே பேசிட்டு பண்ணது கலைஞர் தான் முதல்லையே சம்பளம் இவ்வளவுன்னு பேசிட்டு தான் அந்த காலத்தில் வந்து பண்ணாருங்கும்போது என்ன இன்றைக்கி நினச்சாலும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் போடா அப்படின்ட்டு என்ன நீ சான்ஸே கொடுக்குறதே பெருசு என்ன முதல்ல சம்பளம் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட எனக்கு அப்படி இருந்தால் தான் நான் வருவேன்னெல்லாம் சொன்னவர். அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க வந்து அதில் அவங்க ஜானகி அம்மாவும் அதில் முக்கியம் அவங்க தான் மெயின் ஹீரோயினாக நடிக்கிறாங்க மருதநாட்டில் வரிசி. அதுக்கப்புறமா கலைஞர் அவர்கள் போய் உட்காந்து அதுக்கப்புறம் அவருடைய சினிமா வேண்டான்னு போய் இருந்தவரை வந்து எம்ஜிஆர் அவர்கள் போய் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நூற்றாண்டு கொண்டாடும் போது கூட சினிமாவில் என்ன சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதனைகளையும் அவர் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் வந்து நம்ம சுபாஷ் அவர்கள் சொல்லும்போது கேட்க ரொம்ப ஆவலாக இருந்துகிட்ருக்கோம். அவ்வளவும் கரெக்டாக அந்த சான்றுகளோட அந்த படத்தை எந்த படம் எப்போ எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து இந்த அவார்ட்ஸ் கமிட்டியில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீம்ஸ் மீடியாவுடைய அந்த மூவி மேட்ச் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நிறையா திறமையான ஆட்களை வந்து திரையுலகுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்க போகுது. ஸோ இதில் எத்தனையோ பேர் கலந்துக்க போகிறாங்க ஆனால் அவங்க வந்து அதில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பத்தோ இருபதோ வந்து ஏதோ செலக்ட் பண்ணி அப்புறம் அதில் வந்து ஃபில்ட் பண்ணி எங்கிட்ட ஒரு பத்து அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்து அப்புறம் நான் அதில் வந்து 1, 2, 3, 4, 5 சொல்லி 5 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அது தொழில் மாதிரியே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய சிரமமாக தெரியும். ஆனால் இன்ட்ரெஸ்டாக என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்க இன்னும் நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது. ஏன்னா இன்றைக்கி வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து அவன் டெஃபினட்டாக வேறு ட்ரீமில் வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் சொன்னேன்னே எம்ஜிஆர் ஜாதகத்தை கொடுத்து சான்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜினிகாந்த் ஜாதகத்தை கொடுத்து சான்ஸ் வாங்குறேன் அந்த மாதிரி நீ ஒன்று போட்டீங்கன்னா நான் அந்த ரூட்டை விட்டு நான் இந்த ரூட்டில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பூராமே வந்து யார்கிட்டையும் அர்ஜென்ட்டாக போய் சேராமையே சினிமாவை பார்த்து சினிமாவை கற்றுக்கிறதுக்கான திறமைசாலிகளாக நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி திறமைசாலிகள் ஏன்னா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்கெல்லாம் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி சேரும்போதே அவங்க வந்து நிறைய காலேஜில் வந்து நான் போகும்போது பார்த்துருக்கேன் அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து கதை எழுதி அவங்களே டைரெக்ஷன் பண்ணி அவங்களே நடிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த அளவுக்கு வந்து நீ சினிமா வந்து ரொம்ப சுலபமாயிருச்சு. என்னென்னா திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிடும், எல்லாருமே வாய்ப்பை ஈஸியாக உண்டாக்கலாம். ஆனால் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் மூளையை பிரயோகப்படுத்தி இது வந்தது இது அது மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புதுசாக இருக்குன்னு எது வேணாலும் புதுசாக செஞ்சுறது, ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். புதுசாக செய்கிறோன்னு ஏதோ ஒன்று செய்கிறத விட ஜனங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு செய்யணும். ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் வந்து நிச்சயமாக வந்து பல திறமைசாலிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா இதுவும் கதை வசனம் டைரக்ஷன் மட்டும் இல்லைன்னா இவங்க வந்து எல்லா கேட்டகரியுமே செலக்ட் பண்ண 36 கேட்டகரியில் வந்து செலக்ட் பண்ணும்போது பல்வேறு துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதனால் இந்த மீடியா வந்து ஒரு நல்ல இந்த மூவி மேட்ச் ஃபெஸ்டிவல் மூலமாக நிறைய திறமைசாலிகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த ஜெகநாதன் அவர்களுக்கு அண்ணா அவர் ஏற்கனவே 17 வருஷம் அனுபவம், அந்த ஈவெண்ட்ஸை எத்தனையோ பண்ணிட்டாரு. சினிமாவுக்குள்ளே இது முதல் தடவையாக வர்றதுனால வந்து இவர் தொடர்ந்து மேலும் மேலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபெஸ்டிவல் நடத்திக்கிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி புதுசு புதுசாக ஒரு பெரிய குரூப் வந்து சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருக்கு அட்வான்ஸாக என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவர் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்தவங்களும் அதை பற்றி நல்ல திறமைசாலிகளாக இருக்காங்க, அந்த டேனியல் வினோத் இவங்கெல்லாம், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். முக்கியமாக பத்திரிக்கை நீ ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறதுனால ப்ரெஸ்ஸு அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸுங்கிறது என்றைக்குமே அது திறமை உள்ளவங்களை வந்து ப்ரெஸ்ஸு வந்து என்றைக்குமே முதல் லைனில் அப்படி பாராட்டிடுது. அது தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பினை என்ன அப்படின்னா, இங்கே தான் அதிகமான ப்ரொடியூசர்ஸ் முதல் முறையாக சான்ஸ் அவங்க படம் எடுக்க வர்றாங்க, இங்கே தான் முதல் சான்ஸுங்கிறது டைரக்டர் கொடுக்கறது, இங்கே தான் அதிகமாக கொடுக்கப்படுது, ஹீரோஸும் அதே மாதிரி இங்கே தான் அதிகமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இது மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் இது எப்படியே தமிழுக்கு மட்டும் இது சாத்தியம்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஊக்குவிக்கிறது காரணம் வந்து நம்ம ப்ரெஸ்ஸு வந்து அந்த மாதிரி புதுசாக வர்றவங்களை பூரா ஊக்குவிக்கிறது தான் மெயினாக. ஸோ ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.